வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அங்கே அப்படிப்பட்ட ஏரியாவில் வந்து இப்படி ஒரு பண்ணை போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா 100x16 அந்த சைஸில் பரன் செட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் அந்த மாதிரி ஒரு 5 செட்டு போட்டிருக்காங்க. ஆட்டு பண்ணை இவ்வளோ பெரிய லெவலில் பண்ணுறாங்க. புதுசு புதுசாக பரன் செட் போடுறாங்க. ஆனால் தரமாக ஆடுகள் வளர்க்குறாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பரன் செட்டை பற்றி பார்ப்போம். பரன் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணைக்கு உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ் இந்த பரன் போட்டிருக்காங்க. எதனால சின்ன சைஸில் தான் போட்டிருக்காங்க. எதனாலனா ஃபஸ்ட்டு பண்ணைகளுக்கு வந்து நம்ம சந்தைகள்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஆட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இதில் விட்டு குட்டிகள் இறெல்லாம் சாப்பிட்டு எந்த டேமேஜும் இல்லை, எந்த நோயும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் உள்ளே அவங்க பண்ணைக்குள்ளேயே கொண்டு போகிறாங்க. ஏன்னா பண்ணை பெரிய லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன லெவலில் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் இந்த மாதிரி பண்ணும்போது நோயெல்லாம் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி தான் பண்ணைக்குள்ளே கொண்டு போகணும். ஏன்னா பெரிய லெவலில் ஒரு 1000 குட்டி 2000 குட்டி வளர்க்குற இடத்துல நீங்கள் நோய்பட்ட குட்டிகளை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா எல்லா குட்டிக்கும் பிரச்சனை. அதனால் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஒரு செட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நடுவில் பாதை வந்து 2 பக்கம் இற தட்டுறதுக்கு, இந்த நடு பாதையில் வந்து 2 பக்கமும் பைப்பு வச்சுட்டாங்கன்னா இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இதில் ஃபுல்லாக இற தட்டிக்கலாம். சுற்றி ஒரு 6-inch pipe PVC பைப் போட்டு கீழே வந்து நம்ம கரையை அரைச்சிடக்கூடாது, துரு பிடிச்சிடக்கூடாது பைப்புன்னு சொல்லி இந்த மாதிரி குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அவங்களே 3 தரத்தில் போட்டிருக்காங்க. தென்னங்கம்பில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா தைல மரம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பனங்கம்புலையும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 இதில் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இந்த பரன் செட்டு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பரன் செட்டு போட்டவரே பேசுவாப்பில், அவர் கான்டாக்ட் நம்பரும் கொடுப்பாப்பில், ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் போட்டு கொடுக்குறாப்புல. நீங்கள் தேவைப்படுறவங்க அவர்கிட்டையும் கேட்டுக்கலாம். அதுபோக நம்மளும் பரன் செட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக பரன் செட்டு போடணும், வேறு ஆடு சம்மந்தமாக என்ன டீட்டெயிலாகவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த கொடுக்குற 1 ரூபாய்க்கு தரமாக எல்லாமே பிவிசி பைப்லாம் போட்டு உங்களுக்கு காங்கிரீட்லாம் சூப்பராக போட்டு உங்களுக்கு துரு பிடிக்காத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறாங்க. நான் இப்போ வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா? இப்போ நாங்கள் ஆட்டு பண்ணை அமைச்சு கொடுத்துட்ருக்குறேங்க. ஆட்டு பண்ணி செட்டு போட்டு கொடுத்துட்டு செட்டு போட்டு கொடுத்துட்ருக்குறேன். பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கான கொட்டையை வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேங்க. உங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ குணா ஃபேப்ரிகேஷனுங்க, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையங்க. சரி ரைட் சார். ஏன்னா இப்போ வந்து பரன் வந்து இப்போ இந்த பண்ணைக்கு வந்து என்ன சைஸில் போட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த பரன் வந்து பார்த்தீங்கன்னா 100x16 இன்னர் சைஸ், 100x100 அகலம் 16 அகலம் 16. சரி சரி. அவுட்டர் வந்து 100x22 அகலம் 22. சரி ரைட். அப்போ 100x22 அவுட்டர் இதில் போட்டிருக்குங்க இந்த மெத்தேடு. சரி ரைட் சார். இது வந்து என்ன மாதிரி பைப்பில் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது ஆங்கிலுங்க. அப்புறம் பைப்புங்க, ஷீட்டு. சரி சரி. 0.47 திக்னஸில் ஷீட்டு போட்டு போட்டிருக்குங்க. சரி சரி. இப்போ அந்த ரீப்பர் அளவு என்னென்ன இருப்பது? இது வந்து 3x2 ரீப்பருங்க. ரன்னர் வந்து 4x3. சரி. இது தைல மரங்க. சரி. இப்போ தமிழ்நாடு எங்கே எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கம் எல்லா ஏரியாவிலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இது வரைக்கும் 30 செட்டு ஆட்டு கொட்டை போட்டு கொடுத்துருக்குங்க. சரி. ரேட் எப்படி என்ன பண்ணுறீங்க? ரேட் வந்து மினிமம் 400 to 600 வரைக்கும், 600-650 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். சரி ரைட். சரி. இப்போ இந்த பண்ணைக்கு நீங்கள் தான் ஒரு 3-4 செட்டு? ஆமாங்க, இது ஒரு 1000 ஆடு வளர்த்துற மாதிரி இந்த பண்ணை அமைச்சு கொடுத்துருக்கேன். சரி ரைட். சரி. உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா. 9700 431-431. ஸ்ரீ குணா ஃபேப்ரிகேஷனுங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கோபிச்செட்டிப்பாளையம். கரெக்ட். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம எட்டையாபுரத்துலேருந்து தான் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. இந்த பண்ணையாளர் வந்து நல்ல தரமாக ஒரு 300 கிடாய்கள் குறையாமல் வளர்க்குறாங்க. இப்போ அவங்க வளர்த்து நல்ல சக்ஸஸாக இருக்க போய் இப்போ அடுத்தடுத்து பரன் செட் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 50 கிடாய் எடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 75 கிடாய் எடுத்து வந்தோம். மொத்தம் நம்மளே ஒரு 150 கிடாய் 200 கிடாய் கிட்ட இவங்கள்ட்ட எடுத்துருந்தோம். அதுபோ அவங்க லோக்கலில் திருப்பூர் மாவட்டத்திலே லோக்கலில் உள்ள கஸ்டமர் வந்து மொத்தமாக எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் விற்பனை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எல்லாமே நல்லா தரமாக இதெல்லாம் பொடி கிடை அடுத்து கறிக்கு வளர்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா குட்டிலாம் சூப்பராக நல்லா ப்ரீடு தான், நல்ல ப்ரீடாக பார்த்து வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. குட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ரகம், நல்ல வளர்ப்பு குட்டிகள்லாம் நம்ம இடை போட்டு பார்த்தோம். எல்லாமே லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 35 கிலோ 40 கிலோ 37 கிலோ சூப்பராக இருக்கும். நான் அந்த ஜாதிக்கு குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. முட்டிக்கிட்டி இல்லாமல் நல்லா தெளிவாக வளர்த்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம மொத்தமாக பக்ரீத்துக்கு வியாபாரத்துக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தோம். அதுபோக நல்ல பண்ணை ஸ்டைலாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஆடுகளுக்கு தேவையான பச்சை தீவனம்லாம் சுற்றி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல பெரிய இடத்துல சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஆடுகளுக்கு குடிக்கிறதுக்கு பிவிசி பைப்லேயே கட் பண்ணி, 12-inch pipe கட் பண்ணி, தீவனத்துக்கும் சரி அந்த தண்ணிக்கும் சரி எல்லாமே அந்த இதிலே போட்டு வச்சுருக்காங்க. குட்டிகள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஏற்றிட்டுருக்கோம் வண்டியில்.
இது நம்ம பக்ரீத் பண்டிகைக்கு இங்கே மொத்தமாக வாங்கியிருந்தோம். இந்த கடைகள் தீவனம் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கலப்பு தீவனம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாமே அதில் மக்காச்சோளம் பருத்தி வித தோரந்தூச்சி எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும். அவங்க நல்ல அந்த தீவனத்தை கொடுத்தா வளர்க்குறாங்க. அவங்க மொத்தம் இந்த கடைகள் எல்லாமே ஜனவரி மாதம் வாங்கி 5 மாதம் வளர்த்துருக்காங்க. வாங்கும்போது லைவ் வெயிட் எல்லாமே 20-22 கிலோ வந்துருக்கு. இன்றைக்கி லைவ் வெயிட் ஒட்டுக்கு 38 கிலோ 40 கிலோ 37 வந்து தரத்தில் இருக்குது 5 மாதத்தில். இது ஃபுல்லாமே அவங்க பண்ணையில் உள்ள தோட்டத்தில் உள்ள தீவனங்கள் ஆட்டுக்கு சூப்பர் நீப்பியது. அடுத்து வேலி மசால் போட்டு வச்சுருக்காங்க. நாற்று எல்லாமே நல்ல சூப்பர் நாற்று, எல்லாமே நல்ல பச்சை, நல்ல நல்ல உயரமாக நாற்று, நல்ல நல்ல வீரியமாக இருக்குது. அதுபோக வாழையாக போட்டிருக்காங்க. விவசாயமும் பார்க்குறாங்க, விவசாயமும் பார்க்குறாங்க, கால்நடைகளும் வளர்க்குறாங்க. நல்ல ஆடில் நல்ல ஆர்வமாக இப்போ தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க. நல்ல சூப்பராக பண்ணுறாங்க. குட்டிகள் எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல தரமான ப்ரீடு. நல்ல குட்டிகள் வாங்கும்போது நல்லா 6-7 மாதம் குட்டிகளாக வாங்கி அவங்க அதை ஒரு 5 மாதம் வளர்க்கும்போது ஒரு வருஷம் வளர்த்து சூப்பராக இருக்கிறாங்க. எல்லாமே நல்ல முட்டிலாம் பறிச்சு விட்டு நல்லா ஒன்று போல் விட்டுருக்காங்க. கடையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குது. கறிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60% உறுதியாக இருக்கும், அவ்வளவு தெளிவாக வளர்த்து வச்சுருக்காங்க. மொத்தமாக குட்டி பிரித்து விட்டு ஒன்றுனா ஏற்றிருந்தோம் வண்டியில். எப்படின்னா இதில் வந்து டேமேஜ் இருந்தால் கூட கறிக்கு ஒதுக்கி விட்டுட்டு நமக்கு டேமேஜ் இல்லாத குட்டிகளை தான் பார்த்து பார்த்து தந்தாங்க. ஏன்னா பக்ரீத் வளர்க்கும் போது கறிக்குட்டிலேருந்து ரேட்டு கூட இருக்கும். இப்போ ரெகுலராக இவங்கள்டே கறிக்கு எடுத்து குட்டி எடுக்கிற மாதிரி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கறிக்கு குட்டிகள் நிறைய தேவைப்படுது. அதனால் இவங்களுடைய இந்த மாதிரி பணையாளர்கள் லிங்க்லாம் இருந்துச்சுன்னா நமக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். புதுசாக பரன் செட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சைடில், அது வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே அவங்க இப்போ இந்த குட்டி எடுத்ததுக்கப்புறமும் போட்டு விட்டு நிறைய எடுத்துருக்காங்க வளர்கிறதுக்கு. அது கடைசி கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கிறதுனால அது நாங்கள் தீபாவளிக்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர் செட்லாம் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து கரெக்டாக 1 அடி, அதுக்கப்புறம் அது உள்ள பிவிஸ் பேப்பர் வச்சு தீவனம் சாப்பிட்ற மாதிரி செட் செஞ்சுருக்காங்க. கரெக்டாக தரையிலேருந்து 1 அடி தான், அதான் கரெக்டாக ஆடுகளுக்கு இறை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. இது தண்ணிக்கு வச்சுருக்காங்க. நம்ம பிவிசி பைப்பையும் மேலே மட்டும் அறுத்து இந்த மாதிரி தண்ணிக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பரன் செட்டு நல்லா சூப்பராக நேச்சுரலாக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. லைஃப் இருக்கும், நம்ம போடுறதுக்கு இவங்க போடுறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. இது அவங்களுடைய ஃப்ரெண்டு பண்ண, இது அதே திருப்பூர் மாவட்டம் தான். இது பார்த்து இவங்க ஒரு 200 குட்டி வளர்க்குறாங்க. இவங்க பக்ரீத்துக்கு நம்ம கேட்டிருந்தோம், கொஞ்சம் விலை தீரலை, அவங்க அடுத்த கறிக்கு நல்ல விலைக்கு கொடுத்துருக்குறோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கறிக்கு நமக்கு தேவைப்படும்போது நம்மளும் கண்டிப்பாக கேட்போம். எல்லாமே எட்டையாப்புறம் பொட்டு குட்டிகள் தான், எல்லாமே நல்ல தரமான கடைகள் தான். லைவ் வீட்டு எல்லாமே நான் அன்றைக்கி பார்க்கும்போது 30 கிலோ தரத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதம் வளர்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக அன்றைக்கி 40 கிலோ குறையாமல் வந்துடும், 40-45 கிலோ தாராளமாக வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பனைகளுக்கு வளர்ப்புடிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பக்ரீட் டைனால சரியாக எங்களால் ஃபோன் எடுக்க முடியல. அப்போ இந்த வீக்லேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.